ஹலோ கைஸ், இது 1989 செப்டம்பர் 17ஆம் தேதி. ஜார்ஜ் பீகாக்கும் அவருடைய மனைவி கேத்ரின் பீகாக்கும் டான்பி நகரத்தில் இருக்க அவங்க வீட்டில் இறந்து கிடக்கிறாங்க. தகவல் தெரிஞ்சு அங்கே வந்த போலீஸ் இந்த கொலை பணத்துக்காகவோ இல்லை நகைக்காகவோ நடக்கலை அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க. அது ஏன்னா கொலை செய்யப்பட்டவங்களோட வீட்டில் எந்த பணமோ நகையோ காணாமல் போகலை, எந்தவித அத்துமீறல்களும் நடக்கலை. சொல்லப்போனால் அப்போதைக்கு எந்த க்ளூஸும் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் ஜார்ஜ் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு நபர் கொடுத்த தகவலை வச்சு ஜார்ஜுடைய மருமகனான அந்தோனி லூயிஸை சந்தேகத்தின் பேரில் கைது செய்கிறாங்க போலீஸ். அவரை கைது பண்ணும்போது அந்தோனியோட கார்லேருந்து ரத்த துளி படிஞ்ச ஒரு துணியையும் கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க. எடுத்து அந்த துணியை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டம் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையாத காலகட்டம் அப்படிங்கிறதால அதில் இருக்க ரத்தம் யாருடையதுன்னு கண்டுபிடிக்க முடியலை. இதை பற்றி அந்தோனி கிட்ட விசாரணை நடத்தினப்ப அவர் அந்த ரத்தம் தன்னுடையதுதான்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆதாரமாக அவரோட விரலில் இருக்க காயத்தையும் காட்டுறாரு. வேற வழி இல்லாததாலையும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவும் கிடைக்காததாலையும் போலீஸ் அந்தோனியை விட்டுடுறாங்க. ஆனால் கடந்த 2020 மே மாதம் அன்றைக்கி இந்த கேஸில் ஒரு திருப்பம் ஏற்படுது. அது என்னென்னா 1989 நடந்த இந்த கொலை வழக்கு பதிவு செஞ்சு பெண்டிங்கில் வச்ச போலீஸார் திரும்பவும் 2020 ரீஓப்பன் பண்ணுறாங்க. அந்தோனியோட காரில் இருந்து கிடைச்ச ரத்த துளி படிஞ்ச துணியை திரும்பவும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த முறை அந்த துணியில் இருந்த ரத்தம் கொலை செய்யப்பட்ட ஜார்ஜ் பீகாக் உடையதுன்னு உறுதி செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 வருட பழமையான ரத்த துளியை ஆதாரமாக வச்சு அந்தோனியை கைது செய்கிறாங்க. போலீஸ் நியூயார்க்கில் வச்சு அந்தோனியை கைது செய்யும்போது அவருக்கு வயசு 79. இந்த ரெட்டக்கொலை ஏன் எதுக்காக நடந்துச்சு அப்படிங்கிறது அந்தோனி கொடுக்க போகிற வாக்குமூலத்தில் தான் தெரிய வரும்னு போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த கொலைகள் ஒரு வேளை எதுக்காக நடந்திருக்கலாம்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.